நீங்கள் பார்த்துட்டு செக்கோம் தமிழ் இது ஜிவி ஸ்டுடியோ, நான் உங்கள் ஜீவா. அதாவது இது வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது மனிதர்கள்னாவே பல டிசீஸ் அட்டாக் பண்ணுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் தான். இப்போ லைக் பல வைரஸ் கூட இருக்குது, கோல்ட், ஃபீவர். ஸோ இதை அவாய்ட் பண்ணுற விஷயமா ஹேண்ட் வாஷிங் மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மஸ்கிட்டோஸ். அதாவது மஸ்கிட்டோஸ் இன்னொன்று, அதான் உங்களுக்கு நான் ஒரு சில ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஒரு வில்லனா என்னங்க சொல்லுவாங்க, 10 பேர் அவன் அடிச்சிருக்கணும், அவன் அடிக்க 10 பேர் காத்துக்கிட்டு இருக்கணும், ஒரு 10 கொலை பண்ணியிருக்கணும். பாஷாலேருந்து மாரிட்டு வரைக்கும் வில்லனாவே வெயிட்டை தான் காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மனித நேயம் இருக்கும். சிலர் கொலை பண்ணுவாங்க, சிலர் கொலை பண்ண மாட்டாங்க. ஆனால் மனித நேயன்றது சுத்தமாகவே இல்லாமல் இருக்கிறது, அதாவது மஸ்கிட்டோ, கொசு. அதுக்கு இப்போ என்ன அந்த அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வார் பிட்வீன் ஹியூமன் அண்ட் மஸ்கிட்டோஸ், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். மஸ்கிட்டோவை பற்றியும் குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, வார் பிட்வீன் மஸ்கிட்டோஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது ஒரு பரபரப்பான காலகட்டம் 1881. அப்போ பிரான்ஸ் நாட்டுக்காரங்கெல்லாம் பசிபிக்கும் அட்லாண்டிக்கும் ஓஷனை இணைக்கிற பால்மா கேனல் அப்படின்ற ஒரு கேனலை கட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க பிரான்ஸ் நாட்டுக்காரங்க 2 பேர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. அதாவது ஸோ பிரான்ஸ் நாட்டுக்காரங்க இது எப்படி நடந்ததுன்னே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு டைமில் அறிவியல் வளராத ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ, ஸோ எவன் தடுத்தாலும் பரவாயில்ல, அந்த கிணல் நான் கட்டி ஆகணும்னு திரும்பி போனாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, 22,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க மர்மமான முறையில், என்னன்னு ஒரு காரணமே தெரியாமல். அப்போ கூட அந்த கேனல் இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்காத ஒரு சுச்சுவேஷன். திடீர்னு அமெரிக்கா சயின்டிஸ்ட் வந்து, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ஒரு காரணம் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் பிரான்ஸ் நடக்காரங்க அவர் மேலே டவுட் பட்டாங்க, இவருக்கு கூட காரணமாக இருக்கலாம், இந்த இப்படி நடக்குது அதுக்கான காரணம் இவருவாக கூட இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவர் ரிப்ளை பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு எல்லோ ஃபீவர், அதாவது மஸ்கிட்டோஸ்லேருந்து வர இந்த எல்லோ ஃபீவர்னால தான் இவங்க 22,000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தண்ணீர்கள்லாம் மொத்தமே எண்ணெயை வைத்து அதாவது ஊற்றிட்டு மொத்த மஸ்கிட்டோஸையும் கொண்டுட்டேன் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் எப்படி சொல்கிறதுனா, பல பேர் டிராகன் சொல்லுவாங்க, லயன், டைகர் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தவிர அதிக உயிர் எண்ணிக்கை கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அது மஸ்கிட்டோ. ஒரு வருஷத்துக்கு 7.15 லேக் பேர் செத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா. அதிகமாக பார்த்திங்கன்னா அது எப்படி கொள்ளுதுன்னா, மலேரியா, சிக்கன் குனியா. இப்போ மலேரியாக்கு வர மெடிசனை தான் கொரோனா வைரஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படின்னா, பல யூசஸ் இருக்குங்க. அதனால் இப்போது எல்லா கொசுக்களும் சாவடிக்க முடியாது, ஏன்னா எக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமேசான் காட்டுக்குள்ளே மனிதர்கள் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணமே அங்கே நிறைய கொசுக்கள் இருக்குன்றனால தான். அங்கே போனால் கொசுக்கள் நிறைய ஒரே டைமில் கடித்தனால மனுஷன் ஈஸியாக இறந்துருவான்றதுனால தான் இப்போ வரைக்குமே யாரும் அதிக மக்கள் அங்கே போகாமல் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வகையில் கொசுக்கள் மொத்தத்தை அழிக்கக்கூடாதுன்னு தோணும். ஆனால் 35,000 ஸ்பீசஸ் அதாவது வகைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபீமேல் தான் இதில். ஸோ இதை நம்ம இப்போ தடுத்து ஆகணுன்ற எல்லா பேசும்போது, பிரேசில் நாட்டுக்காரங்களை திடீர்னு ஒருத்த மயக்கம் போட்டு கீழே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ என்னடா காரணம்னு பார்க்கும்போது, அவனுக்கு தலையில் ஒரு மாதிரியாக, அதாவது தலையில் ஒரு மாதிரியாக வலி வந்திருக்கு. அந்த வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தால் மலேரியா ஃபீவர் அண்ட் டெங்கு ஃபீவர் ஒரே நேரத்தில் வந்திருக்கு. ஸோ அப்போயே என்ன பண்ணலான்னு யோசித்த போது, அங்கேருந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து டிடிடி அப்படின்ற ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சாருங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஃபுல் புகை ஃபுல்லாக மொத்த நாட்டில் மொத்த மஸ்கிட்டோஸ் நம்ம அழிக்கிறனா சொல்லி மொத்தத்தையும் அழித்தாங்க. ஆனால் திடீர்னு அமெரிக்கா நாட்டில் ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அவங்க மலேரியா அப்படின்ற ஒரு திரும்பி என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, ஏசியா அண்ட் அதாவது ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் வர ட்ரெயின் வழியாக அந்த மஸ்கிட்டோஸ் வந்திருக்கு, ட்ரெயின் அண்ட் ஷிப் வழியாக. ஸோ அதுக்காக ஷிப் யாரை நிறுத்தும் போதுன்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஜெனட்டிக் ரிசர்ச்னா பண்ணு, ஒரு ஜெனட்டிக் வழியாக சயின்டிஃபிக் வழியாக ஒரு ஐடியா யோசிச்சுருக்காங்க. அந்த ஐடியா என்னென்னா, ஒரு மெயில் கொசுவை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஜெனட்டிக் அமைச்சு அது வந்து ஃபீமேல் கொசுவோட சேரும்போது அந்த ஃபீமேல் கொசு ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். இது பெருசாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ஊசி போட்டு மேக்ஸிமம் அந்த கொசு இறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக ரேடியேஷன் அனுப்பிச்சு சாவடிக்கிறதுன்னு ஒரு புது மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெண்டுமே மனித குலத்தை அதிகமாக ஹெல்ப் பண்ணலைன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொசுக்கள் நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குந்தாங்க ஒரு உண்மையான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, 1881 நடந்த சம்பவம் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வகைகளும் அதிகமாக இருக்குது. அதில் 6 வகை கொசுக்கள் மட்டும்தான் மனித குலத்தை ஸ்ப்ரெட் பண்ணி அழிக்க வேண்டியது.
அதாவது டெங்கு மலேரியா போன்ற ஃபீவரை அது உருவாக்கலை, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏதோ ஒரு வகையில் அதுக்கிட்டே இருந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, அது நம்ம ஞாபகம். அதனால் மொத்தத்தையும் அழிச்சா எக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும். அதை சாப்பிட்றது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இந்த பல்லி அந்த மாதிரி இருக்கிறதுனால எக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படுமா நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ நான் கொசை பற்றி சொல்லி இந்த வீடியோ நான் சூப்பராக என் பண்ணுறேன். ஸோ மஸ்கிட்டோஸை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு மட்டும் 7.35 மேக்ஸிமம் கில் பண்ண வைக்கும். ஸோ கொரோனா வைரஸோட மஸ்கிட்டோ ரொம்ப டேஞ்சரன்றது நான் சொல்லிக்கிறேன். பல வருஷமாக டிமிக்கி கொடுத்துட்ருக்கு. அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்து ஏதோ ஒரு விலங்கு இருந்தாலும், எப்படி சொல்கிறேன்னா டைனோசர் இருந்திருந்தால் இந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும், ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்திருக்கும். ஆனால் மனிதன் உருவாகிறது முன்னாடியே உருவான ஒரு கொசு இந்த இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இந்த வீடியோ முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.